ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் காஃபி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேகாஃபி அப்படிங்கிற இந்த கம்பெனிலேருந்து வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்பை பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆசை கனவு இல்லாமல் இருக்கும், டிகிரி படித்து முடிச்சதுக்கப்புறம் வந்து நல்ல ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனியாக இருக்கட்டும், ஒரு எம்என்சி கம்பெனியில் நல்ல ஒரு பெரிய ஒரு அமெரிக்கன் கம்பெனியில் வந்து நல்ல ஒரு வேலை கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து ஒரு ஆசை இருக்கும். பட் இந்த காலகட்டத்தில் வேலை கிடைக்குதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து கிடையாது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேகாஃபி கம்பெனியில் எப்படி வந்து வேலையை வந்து வாங்குறது, அதுவும் வீட்டில் இருந்துக்கிட்டே தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க, எந்த மாதிரி ஒர்க்கும் வந்து கொடுக்குறாங்க, அதுக்கு எப்படி வந்து அப்ளை பண்ணுறது, யாரெல்லாம் இதுக்கு வந்து தகுதியான நபர்கள், சேலரி பேக்கேஜ் வந்து எப்படி இருக்கும், என்னென்ன பெனிஃபிட் வந்து இந்த ஜாப்பில் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் நான் வந்து ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ நீங்கள் முழுவதுமாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 99% உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஒரு சின்ன ஒரு ட்ரிக்கு உங்களுக்கு நான் வந்து சொல்லியிருக்கேன், டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கம்பெனி வந்து அப்ரோச் பண்ணி வேலை வாங்குறது, ஹெச்ஆர்கிட்ட எப்படி வந்து மெயில் பண்ணால் அப்படி எப்படி வந்து நம்மளுக்கு வந்து வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எம்ப்ளாய்மெண்ட் சோசியல் சர்வீஸ்னு சொல்லக்கூடிய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதுக்கான லிங்க்குமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்கும், நீங்கள் வந்து இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுனால நீங்கள் ஒரு ஜாப் சீக்கர், ஒரு அன்எம்ப்ளாயாக இருக்கீங்க அப்படின்னா எவ்ரிடே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எல்லா ஜாப்புமே உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுவோம். டீச்சர் ஜாப்பாக இருக்கட்டும், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, இன்ஜினியரிங் ஜாப்பு, போஸ்ட் கிராஜுவேட்டு, மாஸ்டர் டிகிரி, நீங்கள் டிப்ளமோ படிச்சிருந்தாலும் ஓகே, இல்லை ப்ளஸ் டூ பாஸ் பண்ணியிருந்தாலும் ஓகே, எல்லா ஜாப்புமே உங்களுக்கு இது வந்து கிடைக்கும். அதை தாண்டி நீங்கள் வந்து டிஎன்பிசி, ஆர்ஆர்பி, ஆர்ஆர் எக்ஸாம் இதெல்லாம் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸு, ஒரு சில கொஸ்டின் பேங்க்கு, ஆன்சர் கீ வந்து அப்படின்னா அதில் அப்டேட் பண்ணுவோம். எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த எம்ப்ளாய்மெண்ட் சோசியல் சர்வீஸ் அப்படிங்கிற இந்த ஒரே குரூப்பில் உங்களுக்கு வந்து எல்லாமே கிடைக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் எல்லா அப்டேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் ஃபோன் மூலியமாக ஈஸியாக வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிற முடியும். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா மேகாஃபின்னு சொல்லக்கூடிய இது வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி, ஒரு கார்ப்பரேட் கம்பெனி கூட சொல்லலாம், ஒரு அமெரிக்கன் கம்பெனி. இந்த கம்பெனி வந்து என்ன ஒரு ரோலுக்காக வந்து ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படிங்கிற இந்த ஒரு ரோல் தான், இந்த ஒரு இன்டர்ன் அப்படிங்கிற வந்து உங்களுக்கு வந்து ப்ராசஸில் வந்து பேஸ் பண்ணி உங்களுக்கு ஹையர் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு ரிமோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க, அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோமில் ஒர்க் பண்ண போகிறீங்க, சரிங்களா? இதுக்கான ப்ரைமரி லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல் ஓவர் இந்தியாவில், நீங்கள் இந்தியாவில் எந்த லொக்கேஷன்லேருந்து வேணாலும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். நம்ம இப்போ வந்து தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டோம்னாலே தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அதை தாண்டி நீங்கள் அதர் ஸ்டேட்லேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து அதர் ஸ்டேட்லேருந்து கூட இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம், சரிங்களா? இப்போது இதில் வந்து இருக்கக்கூடிய ஃபஸ்ட் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிற உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் அண்ட் பேக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் வந்து போனஸ் ப்ரோக்ராம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போனஸ் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பென்ஷன் அண்ட் ரிட்டைர்மெண்ட் பிளான்ஸ் உங்கள்கிட்ட இருக்கும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. அதாவது இந்த கம்பெனி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு வந்து நீங்கள் இதாவது ஒரு நாயை வந்து பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு அப்படினாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து அமௌண்ட்ஸ், இன்சூரன்ஸ் எல்லாமே கிடைக்கும். நீங்கள் இந்த கம்பெனியை விட்டு நீங்கள் இந்த ரிலீவ் ஆகி வெளியே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிட்டைர்மெண்ட் பிளானுமே உங்களுக்கு வந்து இதில் வந்து இருக்கும் அப்படிங்கிற வந்து பென்ஷன் எல்லாமே இருக்கும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. அதை தாண்டி வந்து உங்களுக்கு மெடிக்கல், டென்டல் அண்டு விஷன் கவரேஜ் உங்களுக்கு வந்து இதில் வந்து ஆட் ஆகும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. இது இவங்கக்கிட்ட கொடுக்குற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாஃபுக்கு மட்டும்தான் வந்து கொடுப்போம் அப்படிங்கிற சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ரீ, சரிங்களா? அந்த கம்பெனியை நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறதுக்காக உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வெகுமானமாக உங்களுக்கு வந்து இதை வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெய்டு டைம் ஆஃபும் உங்களுக்கு வந்து இதில் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெய்டு பேரண்டல் லீவும் உங்களுக்கு வந்து இதில் வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பேரண்டல் லீவ் அப்படின்னு வந்து இதெல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் இருந்தாலுமே உங்களுக்கு வந்து லீவ் இருக்குது, வீக்லி ஆஃப் இருக்குது, எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்குது. வாரத்தில் வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு நாள் உங்களுக்கு வந்து லீவ் கொடுத்துருவாங்க. திங்கக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் மட்டும்தான் உங்களுடைய ஒர்க்கு, சரிங்களா? காலையில் ஒரு 9 o'clock நீங்கள் 9 o'clock இல்லை 10 o'clock ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் வந்து ஒரு 5 o'clock வரைக்கும் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஆஃப்டர்நூன் 1 hour உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லஞ்ச் பிரேக் கொடுத்துருவாங்க, டீ பிரேக் எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து வீட்டில் இருந்துட்டு தான் ஒர்க் பண்ண போகிறீங்க, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கில் தான் இருக்கணுங்கிறது வந்து கிடையாது. சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஜாப்பை பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து இன்ஜினியரிங் படிச்சிருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அதை தாண்டி நீங்கள் எனி அண்டர் கிராஜுவேட் படிச்சிருந்தீங்கனாலும் போதும், தாராளமாக இந்த ஒரு போஸ்டிங்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதா இதில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலு. அதை தாண்டி உங்களுக்கு வந்து பெய்டு பேரண்டல் ஆஃப் கொடுக்குறாங்க, சப்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் என்வால்மெண்ட் உங்களுக்கு இதெல்லாமே வந்து இந்த கவரேஜில் வந்து இந்த பெனிஃபிட்ஸில் வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆகும் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி இது உங்களுடைய நேச்சுரலாக ஒர்க் என்ன அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அப்ளை நீங்கள் இந்த ஜாப்புக்கு வந்து விருப்பப்படுறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்கு வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க, செக் பண்ணி பாருங்கள். இதை தாண்டி உங்களுக்கு வந்து இதில் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படி வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பேசிக்காக வந்து இங்கிலீஷ் நாலேஜ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கணும், நல்லா ஒரு நபர்கிட்ட வந்து இன்னொரு நபர்கிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஸ்கில்ஸ் வந்து உங்ககிட்ட இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதை தாண்டி உங்களுக்கு வந்து இந்த ஜாவா, சிசி, பைத்தான் இது ரிலேட்டடாக ஓரளவு உங்களுக்கு வந்து இந்த பிரின்சிபல் தெரிஞ்சிருந்தாலே போதும், நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற சொல்கிறாங்க. குட் கோடிங் நாலேஜ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கணும், அந்த டிசைனிங் ஸ்கில்ஸ் இருக்கணும், நாலேஜ் ஆஃப் சாஃப்ட்வேர் டிசைனிங் பிரின்சிபல் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க.
உங்களுக்கு வந்து அப்ளை பண்ண உடனே உங்களுக்கு வந்து வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கட்டாயமாக வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மேனுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக அப்ளை பண்ணுறவங்களுக்கு வேலை வந்து எவ்ரிடே வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிட்டு இருக்கு. நம்ம சென்னால எவ்ரிடே கிட்டத்தட்ட ஒரு நாள் டூ ஜாப்ஸ் வந்து நம்ம வந்து வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுறோம். அதில் நிறைய நபர்கள் ஜாப் சீக்கர் வந்து வேலை அப்ளை பண்ணுறாங்க. அப்ளை பண்ணி கிட்டத்தட்ட ஒன் ஆர் டூ பீப்புளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜாப் வந்து அவங்க ப்ராப்பராக அப்ளை பண்ணுறவங்களுக்கு கிடைக்குது. ஃப்ரெஷர்ஸ்க்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ரெண்டாவது பட்சம் தான், அதாவது ரெண்டாவது ஸ்டெப்னு சொல்லுவாங்களே அதுதான். ஃபஸ்ட்டு வந்து ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த வேலையில் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஏற்கனவே வந்து வேலை பார்த்துருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதை தாண்டி அதில் முன்னுரிமை கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து வெல்கம் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்களே ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணுறீங்க, அந்த கம்பெனி ஏற்கனவே வேலை தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் வந்து வேலை கொடுப்பீங்களா இல்லை வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து வெல்கம் பண்ணுவீங்களா? ஏன்னா ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து நிறைய கம்பெனி வந்து இப்போ வந்து முன்னுரிமை கொடுக்குறாங்க, ஏன்னா வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷர்ஸ் வந்து வெல்கம் பண்ணுறாங்க. இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எனக்கு வந்து வேலை தெரிஞ்ச நபர்களை தான் நான் வந்து தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி கேட்குது. அதனால் நான் ஃப்ரெஷர்ஸை வேலைக்கு எடுத்து அவனை வந்து ஹையர் பண்ணி அவனுக்கு மறுபடியும் வேலை கற்றுக் கொடுத்து நான் அவனுக்கு சொல்லிக் கொடுக்குறத விட ஏற்கனவே வேலை தெரிஞ்சவங்களே எனக்கு கொடுங்க, நான் உங்களுக்கு வந்து சேலரி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருக்கோம், நாங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கோம், எனக்கு வேலை கிடைக்குது, மெயில் வர மாட்டேங்குது, நிறைய ஜாப்புக்கு அப்ளை பண்ணிட்டோம், நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுறீங்க. தயவுசெய்து இந்த காலகட்டத்தில் வேலை நீங்கள் மட்டும் கிடையாது, நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமே லட்சக்கணக்கான பேர் வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் காலேஜ் முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டு இருக்காங்க. லட்சக்கணக்கான பேருக்குமே வந்து வேலை கிடைக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக கிடையாதுதான் சொல்ல முடியும். ஓப்பனாக சொல்கிறது இதுதான். நிறைய நியூஸில் பார்த்துருப்பீங்க, நம்ம என்ன சொல்கிறது, போன இயர் வந்து பார்த்தீங்கன்னா லாக்டவுன் கோவிட் வந்ததுனால பொருளாதாரம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா வீழ்ச்சி ஆயிடுச்சு. அதனால் வந்து நிறைய நம்பர்களுக்கு வந்து வேலையை வந்து லாஸ் ஆகிட்டாங்க. இப்போ படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் ஆகி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வர முடியும் சரிங்களா. டக்குன்னு எடுத்தோடனே நம்ம எல்லாருமே பெரியால் வந்துட முடியாது. அதனால் ஒவ்வொரு கம்பெனியுமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுவுமே கிடையாது. நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். பர்சனலாக நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50-60 இன்டர்வியூனாலும் நான் வந்து அட்டன் பண்ணியிருப்பேன். ஒவ்வொரு இன்டர்வியூமே நமக்கு வந்து ஒரு பாடம். இப்போ ஒரு வேலை ஒரு இன்டர்வியூக்கு வந்து அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த வேலை நமக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நம்ம அட்டன் பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு நம்மளுக்கு கிடைக்கலையா அடுத்த கம்பெனி, அது கிடைக்கலையா அதுக்கு அடுத்த கம்பெனி, அந்த இன்டர்வியூவில் நம்ம என்ன பாடம் கற்றுக்கிற போகிறோம் அதில் தான் இருக்குது. அந்த பயத்தை போக்குறதுக்காக தான் நம்ம வந்து இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணணும் சரிங்களா. ஸோ அதனால் ட்ரை பண்ணுங்கள். இப்போ இதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல அப்ளை நோன்னு சொல்ல ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து கூட்டு போகும். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கும். இதில் உங்களுடைய இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் சைன் இன் பண்ணிடலாம். இல்லை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா கிரியேட் அக்கௌண்ட் சொல்ல ஒரு ஆப்ஷன் வந்து கீழே இருக்கும். இதில் வந்து உங்களுடைய இமெயில் ஐடி வந்து என்டர் பண்ணுங்கள். பாஸ்வேர்டு வந்து உங்களுக்குன்னு சொல்ல ஒரு 8 கேரக்டரில் பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. அந்த பாஸ்வேர்டு வந்து எப்படி வந்து கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்பபெட்ஸு, லோவர் கேஸ், அப்பர் கேஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நம்பர் எல்லாமே கேரக்டரில் வந்து இருக்கணும். மினிமம் 8 கேரக்டரில் இருந்தால் போதும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதே பாஸ்வேர்டை வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இடத்துல எஸ் அப்படிங்கிற கிளிக் பண்ணி கிரியேட் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த மெயில் ஐடிக்கு வந்து ஒரு ஆக்டிவேஷன் லிங்க் கொடுப்பாங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மேக்அப்பே இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இன்டர்னுக்கு நீங்கள் ஈஸியாக உங்கள் மொபைல் ஃபோனில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த இதுக்கு வந்து ஏதாச்சும் லேப்டாப் வந்து உங்களுக்கு கம்பல்சரியாக இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. லேப்டாப் வந்து உங்கள்கிட்ட இருக்கணுங்கிறது எதுவுமே சொல்லலை. அவங்க அவங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிடுவாங்க. அதில் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து வெல்கம் கிட்டு இதில் வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு கார்ப்பரேட் கம்பெனிங்கிறதுனால வெல்கம் கிட்டு கிடைக்கிற வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா இதில் வந்து மென்ஷன் பண்ணலாம் உங்களுக்கு வெல்கம் கிட் நாங்கள் ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லிட்டு, மேபி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்கள் கம்பெனியில் ஏதாவது ஸ்டாஃப் வந்து உங்களுக்கு தேவைப்படுறாங்க, உங்களுக்கு ஒர்க் நம்பர்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நம்மளுக்கு வந்து மெயில் பண்ணலாம். உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் பண்ணி தரேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து உங்கள் கம்பெனியில் ஸ்டாஃப் வந்து தேவைப்படுறாங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்ற நபர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து எவ்வளோ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா டே டு லைஃப்பில் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். பிக் பாஸாக இருக்கட்டும், டிக்டாக இருக்கட்டும், ரீல்ஸ் எல்லாமே நம்ம ஷேர் பண்ணுறோம். பட் ஒரு வேலை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஷேர் பண்ணுறது கிடையாது. அதனால் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க குடும்பம் வந்து நல்லாயிருக்கு சாப்பிட்றாங்க அப்படின்னா என்றைக்குமே அவங்க வந்து மறக்க மாட்டாங்க. அதனால் உங்கள் சொந்தக்காரங்களும் சரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கண்டிப்பாக ஜாப்ஸ் வந்து சர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஃபார்வர்ட் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் அப்படின்பா. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.